இன்றைக்கி வந்து நம்ம வெஜிடபிள் வச்சு ரவை இட்லி செய்ய போகிறோம். அதுக்கு நீங்கள் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகும் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டை வந்து நல்லா இடித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா காய் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிக்கமும் கேரட்டு அப்புறம் நான் பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த ரொம்ப நேரம் வேகணும்னு கிடையாது, சும்மா லைட்டாக வதக்கிட்டு நம்ம வந்துட்டு ரவையை ஆட் பண்ணிடலாம். அதில் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன், நீங்கள் அதிலேயே ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த காயிலெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறட்டும். ஆற விட்டுட்டு நம்ம வந்து இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா இதில் வந்துட்டு நம்ம ஒரு கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க அதில். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா அந்த நம்ம தயிர்லேயே தண்ணி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து 1/4 கப்பு மட்டும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே வந்து நம்ம ஒரு 10 to 15 or 20 minutes கிட்டக்க கூட நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ நீங்கள் அதை இதை எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த தண்ணி எல்லாம் நல்லா செட் ஆகிரும் பாருங்க, சுத்தமாக தண்ணியே இல்லை. ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு வேணுன்ற அளவு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதை நார்மலாக நம்ம இட்லி பட்டருக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றி நம்ம வச்சிடலாம். இதை வந்து ஒரு 10 to 15 minutes நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய இட்லி, ரவா வெஜிடபிள் இட்லி. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியானது. நம்மளுக்கு மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி டக்குன்னு நம்ம எடுத்து இந்த மாதிரி இட்லி செஞ்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அதே ரவையை வச்சு நம்ம வந்து செட்தோசை செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப்பு ரவை எடுத்துக்கோங்க, 1/2 கப்பு அவல் எடுத்துக்கோங்க. ரெண்டே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. ரவைக்கு வந்து நீங்கள் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அவளை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். 2 வாட்டியாவது வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் தண்ணியெல்லாம் எடுத்துட்டிங்கனாலே அது நல்லா ஊறிடும். இப்போ 1 10 minutes ஆயிடுச்சு, நல்லா ரெண்டுமே ஊறிடுச்சு. பாருங்கள், அந்த ரவை வந்து நல்லா செட் ஆகிருக்குது பாருங்கள், சுத்தமாக தண்ணியெல்லாம் இருந்துருச்சு. ஸோ அவளும் வந்துட்டு நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டையுமே வந்துட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் இதை ஊற்ற தேவையில்லை. நீங்கள் ரெண்டையுமே மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிவிட்டு கூட 1/2 கப்பு தயிர் ஆட் பண்ணி இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு இதுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம தோசை ஊற்றுறோன்றதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு, அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தோசை பட்டருக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி. இப்போ கல்லை சூடு பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றிடலாம். இது வந்துட்டு நீங்கள் நல்லா தேய்க்கணும்னு, சாதா தோசை மாதிரி கிடையாது, லைட்டாக நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். லைட்டாக 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க, மூடி வச்சு வேக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த செட் தோசை நல்லா வரும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மாவு இல்லாத டயத்தில் டக்குன்னு நம்ம வந்து இந்த மாதிரி ரவையிலேயே ஈஸியாக இட்லி தோசை ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேக்ஸிமம் ரெட் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.